ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக வந்து சாரியில் இருக்கிற அந்த ப்ளவுஸில் வர பார்டரை வச்சு எப்படி ஒரு டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் எனக்கு தேவையான நெக்கில் வந்து நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் ஒர்க் தான் பண்ண போகிறோம். அதனால் நான் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ ரெண்டு சைடும் வந்து அப்படியே வந்து லைனிங் வச்சு அட்டாச் பண்ணி திருப்பி மேலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு எதுக்குமே நான் வந்து கேன்வாஸ் வந்து கொடுக்கல. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். கரையை வச்சு மட்டுமே எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சில நேரம் நமக்கு வந்து ஒரு அர்ஜெண்ட்டாக ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி இருக்கும், பார்டர் பெருசாக வருது அப்படின்னா இந்த மாதிரி கரையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக வந்து டக்குன்னு தைக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். பிகினர்ஸ்க்கெல்லாம் இந்த டிசைன் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். படிமான தையல் போடுறதுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு லைனிங்கில் ஒரு தையல் போட்டுட்டு போட்டிங்கன்னா அந்த சேஃப் வந்து நமக்கு ரொம்ப நீட்டாகவே இருக்கும். இப்போ ரெண்டு பீஸுமே வந்து நான் அடித்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம். பைப்பிங்க்கு வந்து லைட்டாக பிங்க் ஷேடில் நான் வந்து டிஷ்யூ கிளாத் வந்து எடுத்திருக்கேன். கோல்டும் பிங்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டிஷ்யூ கிளாத் எடுத்திருக்கேன். தீபாவளி வரப்போது எல்லாருமே ரொம்ப பிஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் வீட்லேயே உங்களுக்காக வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு மட்டுமே ப்ளவுஸ் தைச்சிக்கிறவங்களாக இருப்பீங்க. அவங்களாம் வந்து இந்த ப்ளவுஸ் இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் வந்து அந்த பைப்பிங் கொடுத்துருக்கு வச்சுருக்க கிளாத்தை வந்து அடியில் வச்சு லைனிங் பக்கமாக அடிச்சுக்கிறேன். இப்படி நம்ம தையல் போடும்போது பார்த்திங்கன்னா பைப்பிங் ரொம்ப சன்னமாக வரும். நம்ம த்ரெட் பைப்பிங் மாதிரி ரொம்ப மெலிசாக இருக்கும். நம்ம அந்த ஃபஸ்ட்டே திருப்பிட்டு தையல் போட்டுட்டு இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு மேலே வந்து த்ரெட் கொடுத்த மாதிரி ஒரு மாதிரி தடிமனாக இருக்கும். பைப்பிங் பார்க்கவும் நீட்டாக இருக்கும். பாருங்கள் பைப்பிங் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரியே ரெண்டு பக்கம் வந்து நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம். அந்த கார்னர் கிட்ட மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டு திருப்பினிங்கன்னா அந்த கார்னர் ஷேப் வந்து அழகாக வந்துடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருக்கணும்ல, அந்த லைனிங் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் நெக்கோட டிசைன் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மட்டும் நம்ம வந்து கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிசைன் கட் பண்ணியிருக்கேன். இது ஒரு டிசைன், அதுக்கப்புறம் மேலே வந்து அதை வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த கரை நமக்கு தேவையான அளவை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கரை எடுத்துக்கலாம். எப்போவுமே டிசைனுக்கு வந்து நம்ம லைனிங் கட் பண்ணுறதை விட எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் லைனிங் நீங்கள் கரெக்டாக வந்து டிசைன் கட் பண்ணியிருந்தீங்க, கேன்வாஸ் வைக்கிறீங்க அப்படின்னாலும் கேன்வாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து இந்த பிங்க் கலரில் பார்டர் இருக்கிறதுனால பிங்க் கலரில் ஒரு லைனிங் கிளாத் வந்து எடுத்துக்கிறேன். கீழே வந்து நம்ம கரெக்டான அளவு எடுத்துக்கணும். சைடில் அட்டாச் பண்ணுற இடத்துல மட்டும் நம்ம அளவு வந்து அதிகமாக எடுத்துக்கணும். கீழேயும் மேலே நெக் பகுதிக்கிட்டையும் நம்ம வந்து கரெக்டாக ஒரே அளவு தான் எடுத்துருக்கணும். இப்போ லைனிங்கை வந்து கரைப்பக்கம் வந்து மேல் பக்கம் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து லைனிங் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுக்கு கேன்வாஸ் இல்லாமல் தான் தைச்சிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ப்ளவுஸ் வீடியோ எடுத்து, அதனால் நான் கேன்வாஸ் கொடுத்தனா இல்லையான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. நான் கொடுத்துருக்கேன்னு நினச்சிட்டேன். கேன்வாஸ் இல்லாமல் தான் நான் வந்து அப்படியே வச்சு திருப்பியிருக்கேன். இப்போ திருப்பிட்டு இதுக்கு மேலேயும் வந்து நம்ம ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம அந்த கரெக்டாக லைனிங் அளவுக்கே அந்த கரையை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ இதுக்கு சுற்றியும் வந்து ஓவர்லாக் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ஓவர்லாக் இல்லை அப்படின்னா சுற்றியும் வந்து மடித்து கூட ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க, நீட்டாக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணியிருந்தேன், அந்த வி ஷேப்புக்கு மேலே இன்னொரு பீஸ் கொடுக்கணும். அதுக்கு தேவையான கிளாத்தும் நான் வந்து அது வந்து ஆரஞ்சு கலரில் கொடுக்கறதுனால ஆரஞ்சு கலர் லைனிங்கே எடுத்திருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பீஸ் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் வச்சு கூட அட்டாச் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை அப்படியே வச்சு அந்த பிங்க் கலருக்கு மேலே வச்சு அப்படியே தையல் போட்டுக்கலாம். இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டோன் பட்டன் வந்து கொடுத்துட்டோம்னா நீட்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இதில் இருக்கிற கிளாத்தும் நான் வந்து கட் பண்ணி விட்டுறேன். இப்போ அந்த லைனிங் கிளாத்து கட் பண்ணோம்ல, அந்த அளவு வச்சு கரெக்டாக நெக் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட் நெக்கோட ஹைட் வந்து அந்த லைனிங் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த கட் பண்ணி எடுத்த லைனிங் வந்து தூக்கி போட்டுறாதீங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து டிசைன்லேருந்து நெக்கோட ஹைட் வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த பீஸை வச்சு அட்டாச் பண்ணிடுங்க. கரெக்டாக வச்சு அட்டாச் பண்ணுங்கள்.
அகலம் அதிகமாயிருச்சு அப்படின்னா நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசைன் பிளவுஸில் எப்போவுமே இதை மட்டும் நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா நெக் நம்ம அட்டாச் பண்ணுற பீஸ் கரெக்டாக வைக்கல அப்படின்னா நம்மளோட நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமாக போயிடும். அதை மட்டும் பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இப்போ ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். கீழேயும் வந்து நம்ம பைப்பிங் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை வந்து அப்படியே மடிச்சு தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம். நான் வந்து கீழேயும் வந்து பைப்பிங் கொடுத்துருக்கேன். பைப்பிங் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்க்க நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து நல்லா லுக்காக தெரியும். பீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பைப்பிங்கே கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட நம்ம மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாகவே தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ சென்டரில் வந்து ஒரு பட்டன் மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆயிரும். ரொம்ப ஈஸியான டிசைன் தான், ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணி டக்குன்னு வந்து இருக்கிற துணியை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.